வணக்கம் நேர்களே. மிகவும் விருப்போடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இந்த கீரை வகைகள் உண்மையில் எல்லோருக்கும் பிடித்த ஒரு உணவு, அதே போல் எல்லோரும் உண்ண வேண்டிய ஒரு உணவு. எனவே இந்த கீரைகளை உங்களுடைய வீட்டிலே தோட்டத்திலே நட்டுக்கொள்ள வேண்டும். மற்றும் இந்த வீடுகளிலே உங்களுடைய வெயில் பிடிக்காமல் நிழலாக இருக்கின்ற இடங்களிலே கூட இந்த கீரைகளை நீங்கள் நட்டு பயன்பெற முடியும். அவ்வாறு பல்வேறுபட்ட கீரைகளை நட்டு பயன்பெறுவது தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றீர்கள். இவ்வாறு நான் கூறியதோடு பல்வேறு இன்னும் பல கீரைகள் இருக்கின்றன. சேம்பு கீரை என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களோ தெரியாது. இந்த சேம்பு கீரை உண்மையில் அவற்றை பலருக்கும் காட்டி அது தொடர்பான விடயங்களை கூறுவதற்காக என்னுடைய வீட்டிலே நான் தேடி எடுத்து நட்டு வைத்திருக்கின்றேன். இந்த சேம்பு கீரை இரண்டு இலைகள் போதும் ஒரு வீட்டிலே கரைசி அமைப்பதற்கு. அவ்வாறு பெரிய இலைகள், வெற்றிலையின் வடிவத்திலே அகலமாக பெரிதாக இருக்கின்ற இலைகள் தான் இந்த சேம்பு கீரையினுடைய இலைகள். அது கிழங்கையும் சேம்பு கிழங்கையும் பல்வேறு பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்துவார். அந்த சேம்பு கீரையை நாங்கள் எங்களுடைய வீட்டிலே நட்டுக்கொள்ள முடியும். சிறியதொரு கிழங்கு எடுத்து நட்டு விட்டோம்னால் அது பெரிதாக வளர்ந்து பயன்தரும். அப்போ சேம்பு கீரை மிக முக்கியமான கீரையாக இருக்கின்றது. அதேபோல் இலை கோவாவிலே உண்மையில் கீரையாக நாங்கள் இலையாக பயன்படுத்தக்கூடிய இலைக்கோவாக்களை நாங்கள் எங்களுடைய வீட்டிலே நட்டு பயன்பெற்றுக் கொள்ள முடியும். அந்த இலைக்கோவாக்களும் எங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிட இன்னும் பல்வேறுபட்ட கீரை வகைகள் நாங்கள் பயன்பெறக்கூடிய கீரை வகைகள் இருக்கின்றது. இந்த நாங்கள் மிக முக்கியமான மருந்தாக பயன்படுத்துகின்ற குறிஞ்சா உண்மையில் எங்களுடைய வீட்டிலே ஒதுக்குப்புறங்கள் எங்களுடைய வீட்டிலே எங்கேயாவது படர விடப்பட்டிருக்கின்றது என்றால் கேட்டிலே படர விடப்பட்டிருக்கின்றது. ஒரு அதனுடைய கொடியை நட்டு நாங்கள் எங்காவது ஒரு வெயில் பிடிக்கக்கூடிய இடத்தில் அதனுடைய கொடியை நாங்கள் படர விடுவோமானால் சிறந்த இலைகளை கொண்டதாக இருக்கும் சிறு குறிஞ்சா. உண்மையில் அது பல்வேறுபட்ட நோய்களுக்கு குறிப்பாக நீரிழிவு நோயாளர்களுக்கு உண்ண வேண்டிய கீரையாக இருக்கின்றது. அதனை மன இவ்வாறான கீரைகள்லாம் உண்ண வேண்டும் என்று கூறுகின்ற போதும் பல்வேறு பலருக்கு அது கிடைப்பது அரிதாக இருக்கின்றது. எனவே ஒரு குறிஞ்சா கண்டை உங்களுடைய வீட்டிலே நீங்கள் நட்டு அதனை ஓரளவு இலை பெறக்கூடியதாக படர விடுவீர்களானால் பயன் தரக்கூடிய ஒன்றாக இந்த குறிஞ்சா கீரைகள் உங்களுடைய வீட்டிலே வளர்ந்து பயன் தரும். அதே போல இந்த கொடித்தோடை நாங்கள், அதாவது கொடித்தோடை அதை ஃபேஷன் ஃப்ரூட் என்று சொல்வார்கள். கொடித்தோடை நாங்கள் பழங்களை, கொடித்தோடை பழங்களை பெறுவதற்காக எங்களுடைய வீட்டிலே நட்டு அதனை பெற்றுக்கொண்டாலும் கூட அதனுடைய இலைகளும் மிக முக்கியமான, அதாவது இரத்த அழுத்த நோயாளர்கள் உண்ண வேண்டிய உணவாக இந்த உண்ணுகின்ற உணவாக இந்த கொடித்தோடை இலைகளையும் நாங்கள் கீரைகளாக பயன்படுத்தி கொள்ள முடியும். எங்களுடைய கொடித்தோடையை நாங்கள் வீட்டிலே நட்டு எங்காவது படர விடுவோமானால் அந்த கொடித்தோடைகளை இலைகளை நாங்கள் நாளாந்த உணவிலே எங்களுடைய கீரையாக நாங்கள் மாற்றி அதை உண்டு கொள்ள முடியும். இதை விட இயற்கை சூழலிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட கீரைகள் இருக்கின்றன. அவற்றை எங்களுடைய வீட்டு சூழலிலே நாங்கள் நட்டு, அதாவது பெரிதளவாக நட்டு படர விடுவதற்கு பெரிய இடங்கள் தேவை என்றாலும் கூட சாடிகளிலே நட்டு சிறிதளவான பச்சைகளாக படர்ந்து கொடிகளாக படர்ந்து இருப்பதற்கான நடைமுறைகளை நாங்கள் செய்து கொள்ள முடியும். அவ்வாறு செய்வதன் ஊடாக இவற்றை நாங்கள் தேடித்திருந்து அலைந்து பெறுவதற்கு பதிலாக எங்களுடைய வீட்டு சூழலிலே நாங்கள் இவற்றை கீரைகளாக பயன்படுத்தி கொள்ள முடியும். நேர்களே, இந்த கீரை வகைகள் தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருவீர்களானால் இன்னும் பல்வேறுபட்ட கீரைகள் தொடர்பான விடயங்களை நான் இந்த நிகழ்ச்சியிலே கூற இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.